அதுதான் மேடம் ப்ராப்ளமே. நமக்கு கொடுக்க வேண்டிய கண்ணை வேற யாருக்கும் டொனேட் பண்ணிட்டாங்களா மேடம்? துர்கா ஷினியா, ஒண்ணுல வாட் என்ன சொல்றீங்க? கண்ண தரத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால தானே நான் இந்த சர்ஜரிக்கே ஓகே சொன்னேன். ஆல்ரெடி ஆப்ரேஷனுக்காக இவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன், மெடிசன் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த சமயத்துல போய் கண்ணு கிடைக்கலன்னு சொன்னா நான் என்ன செய்யறது? என்ன மிஸ்டர், ஐ பேங்க்ல இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாங்களா? இல்ல மேடம், நைட் வரைக்கும் உங்க தரதா தான் சொன்னாங்க. அதுக்கான ஃபுல் பேமெண்ட் கூட நம்ம சைட்ல இருந்து பண்ணியாச்சு மேடம். அதுக்கப்புறமும் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு புரியல மேடம். மேடம், நான் ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டேன் சார். பேமெண்ட் பிரச்சனைலாம் இல்லை சார், அவங்க அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க சார். இதை பாருங்க, காசு முக்கியம் கிடையாது. இப்போ இவங்களை நான் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். கண்ணு கிடைக்கலன்னு சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருக்கு. நாம அந்த கண்ணை வச்சு தானே இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும். இவங்களுக்கு கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாமே அந்த கண்ணோட அமைப்பை வச்சு தானே நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இப்போ திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்க. இது பாருங்க, என்னோட ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. எனக்கு என்னமோ இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. மேடம், இப்போ என்ன மேடம் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க எல்லா ஆப்ரேஷனையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவேன்னு. இப்போ என் துர்காவோட ஆப்ரேஷனையும் எப்படியாவது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிங்க மேடம். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. என் துர்காவுக்கு எப்படியாவது பார்வை கிடைக்கணும், எப்படியாவது கண்ணு கிடைக்கணும். என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக துர்கா உயிரை பணைய வச்சு நடந்த அந்த போராட்டத்துல தான் என் துர்காவோட கண் பார்வை போச்சு மேடம். அவ எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணா மேடம். ஆனா அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல மேடம். அவளுக்காக நான் இப்ப செய்யணும்னு நினைச்சது திரும்ப அவ கண் பார்வையை கொண்டு வந்து இந்த உலகத்தை அவளை பார்க்க வைக்கணும்னு தான். எப்படியாவது பண்ணுங்க மேடம், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேக்குறேன். எப்படியாவது பண்ணுங்க மேடம். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க மேடம், ப்ளீஸ். சின்னியா, நீங்க முதல்ல அழாதீங்க. நீங்க இப்படி கெஞ்சி புலம்புறத கேக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல துர்கா, எனக்கு பார்வை இல்லைங்கிறதுனால எனக்கு எந்த குறையும் தெரியல. இப்ப இல்லைனாலும் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இல்லனா கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும்னு என் தலையில எழுதிருந்தா அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனா எதுக்காகவும் நீங்க இப்படி உடஞ்சு அழாதீங்க. நான் எப்பவுமே உங்களை சிரிச்ச முகத்தோட அந்த கம்பீரத்தோட தான் பார்த்திருக்கேன். நீங்க இப்படி உடஞ்சு அழறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல சின்னையா. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க எந்த ஆபத்தான சூழ்நிலையா இருந்தாலும் புருஷன் சொல்றப்பதான் ஒரு பொண்ணுக்கு பெரிய தைரியமா இருக்கும்னு. என் தைரியம் நம்பிக்கை எல்லாமே எல்லாம் என் சின்னையாதான். எனக்கு கடைசி வரைக்கும் கண்ணு கிடைக்காம போனா கூட அது எனக்கு ஒரு பெரிய வலியாவே இருக்காது. ஆனா என் சின்னையா இப்படி இருக்கிறத கேக்குறப்ப என்னால தாங்க முடியல. தயவு செஞ்சு என் சின்னையாவுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். துர்கா, இத பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பதட்டப்படாதீங்க. நான் இத பத்தி யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு மேல கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அது எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நாம நம்புவோம். இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே கிடையாது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐ பேங்க்ல இருந்து சொன்ன ரீசன் இதுவரைக்கும் என்னால ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. இதுக்காக இந்த மாதிரி சடனா அவங்க சொன்னாங்க, ஒன்றும் புரியல. அசோக், நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் நீங்களும் பதட்டப்படாம துர்காவையும் பதட்டப்படாம பாத்துக்கோங்க, ஓகே? சரிங்க மேடம். துர்கா, நீ ஒன்னும் பயப்படாத,
நான் இருக்கேன், தைரியமா இரு சரியா.